இந்த மனிதன் பலவீனத்தினால் தவறும் பாவமும் செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் பாவம் செய்யாவிட்டால் அல்லாஹ் உங்களை அழித்துவிட்டு பாவம் செய்து தௌபா செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை படைப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள். இப்போ மனிதனுடைய தன்மைகளிலே ஒன்றுதான் பாவம் செய்ய வேண்டும் என்பது. அதாவது பாவம் அவனிடத்தில் வரும், தவறு அவனிடத்தில் வரும். அந்த நிலையை அவன் தாண்டுகிற போது அவன் மலக்காக மாறிவிடுவான். நான் பாவம் செய்வதில்லை, நான் தவறு செய்வதில்லை, அல்லாஹ் ஏவியவற்றை அப்படியே எடுத்து நடக்கிறேன், அல்லாஹ் தடுத்தவைகளை எல்லாம் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்கிறேன் என்றால் இது மனிதனுடைய பண்பு கிடையாது, இது நிச்சயமாக மலக்குகளுடைய பண்பு என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மனிதன் பாவம் செய்வான், தவறு செய்வான் என்பதனால்தான் அல்லாஹு தஆலா அவன் தனக்கு சூட்டிக்கொண்ட பெயர்களில் முக்கியமான நான்கு பெயர்களை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஒன்று கஃபூர், இன்னும் ஒன்று கஃபார், அடுத்தது அஃபு, நான்காவது தௌவாப். இந்த நான்கு பெயர்களும் மன்னிப்போடு சம்பந்தப்பட்டதாகும். கஃபூர் என்றால் மன்னிக்கக்கூடியவன், கஃபார் என்றால் அதிகம் அதிகம் மன்னிக்கக்கூடியவன், அஃபு என்றாலும் மன்னிக்கக்கூடியவன், தௌவாப் என்றால் அதிகமாக தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்பது அர்த்தமாகும். இந்த நான்கு பெயர்களையும் அல்லாஹு தஆலா தனக்கு சூட்டிக் கொண்டது மாத்திரமல்லாமல் இந்த பெயர்களிலே கஃபூர் என்ற பெயரை குர்ஆனில் திரும்ப திரும்ப 91 இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறான். அல்லாஹு அக்பர், குர்ஆனில் 91 இடங்களிலே தன்னை கஃபூர் என்பதை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான். அதே போன்று கஃபார் என்பதை 5 இடங்களிலே அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அஃபு என்ற பெயரையும் குர்ஆனில் 5 இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறான். தௌவாப் என்கிற பெயரை குர்ஆனில் 11 இடங்களிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த பெயர்களை அல்லாஹு தஆலா தனக்கு சூட்டிக் கொண்டதன் மூலம் இந்த மனிதன் தவறு செய்வான், தவறு செய்கிற மனிதனை மன்னிப்பதற்கு அல்லாஹு தஆலா தன்னை ஆக்கியிருக்கிறான் என்பதை இந்த பெயர்களின் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்லுகிறான், குல், நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், நான் சொன்னதாக, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம், பாவங்கள் அதிகமாக செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம் என்றால் எல்லை மீறி தங்களுக்கு அநீதி இழைப்பவர்கள், அதிகமாக பாவம் செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொள்ளக்கூடிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுடைய அன்பில் அல்லாஹுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில காஃபிர்கள் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், நீங்கள் சொல்வதெல்லாம் சரி, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு பரிகாரம் என்ன, இதற்கு முன்னால் நாங்கள் செய்த அநியாயங்கள் பாவங்கள் இவற்றுக்கெல்லாம் என்ன பரிகாரம் என்று கேட்கும் போதுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் ஐயுஹல் முஃமினூன், அல்லாஹ் அழைக்கிறான் மூமின்களை பார்த்து, நம்மை பார்த்து அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே திரும்பி வாருங்கள், தௌபா செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நம்பிக்கிழக்க வேண்டாம், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வந்து தௌபா செய்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். இங்கே அல்லாஹ் காஃபிர்களே என்று அழைக்கவில்லை, முனாஃபிக்குகளே என்று அழைக்கவில்லை, முஷ்ரிக்குகளே என்று அழைக்கவில்லை. மாறாக அல்லாஹ் அழைக்கிற அழைப்பு வதூபு இலல்லாஹி ஜமீஅன் ஐயுஹல் முஃமினூன், மூமின்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அவன் உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான், நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறார். உண்மையிலே அல்லாஹு தஆலா தனக்கு இந்த பெயர்களை சூட்டிக்கொண்டு அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற காரணத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் போது அல்லாஹு தஆலா மிக அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியான் செய்யக்கூடிய தௌபாவை வைத்து மிக கடுமையாக மகிழ்ச்சி அடைகிறான். லில்லாஹி அஷத்து ஃபர்ஹா,
அல்லாஹுக்கு மிக கடுமையான மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பிதௌபதி அபிதிஹி, தன்னுடைய அடியான் செய்யக்கூடிய தௌபாவை வைத்து. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இதை நமக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் தன்னந்தனியாக பாலைவனத்தில் ஒரு ஒட்டகத்திலே ஏறி பயணம் செய்கிறான், நீண்ட பயணம். இந்த மனிதன் பாலைவனத்திலே போய்கொண்டிருக்கும் போது அவனுக்கு சோர்வு ஏற்படுகிறது. ஓரிடத்திலே ஒட்டகத்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி ஓய்வெடுக்கிறான், தூங்கி விடுகிறான். கண் விழித்து பார்க்கிறான், ஒட்டகத்தை காணவில்லை. அவனுடைய எல்லாமே ஒட்டகத்தில் தான் இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நம்முடைய பாசையில் சொல்வதாக இருந்தால், அவனுடைய வாழ்க்கையே அந்த ஒட்டகத்தில் தான் இருக்கிறது. ஏனென்றால் திரும்பி போக முடியாது, சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு எதுவுமே அந்த இடத்தில் கிடையாது, கூப்பிடு தூரத்தில் யாருமே கிடையாது, அவனுக்கு மௌத்தை தவிர வேறு எதுவுமே அங்கே இல்லை. மிக அங்கலாய்க்கிறான், கஷ்டப்படுகிறான், அழுகிறான், அசந்து விடுகிறான். யோசித்து யோசித்து கவலைப்பட்டு பயந்து போய் அசந்து மீண்டும் உறங்கி விடுகிறான். உறங்கி திரும்ப கண் விழித்து பார்க்கிறான், அவனுடைய ஒட்டகம் அவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறது. எந்த ஒன்றுமே திருட்டு போகவில்லை, இருந்த பொருட்களோடு அப்படியே வந்து நிற்பதை பார்த்து உச்சகட்ட மகிழ்ச்சி அடைந்து அந்த மனிதன் உடனே தன்னுடைய இரண்டு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி சொல்கிறான், அல்லாஹும்ம அன்த அபுதி வ அன ரப்புக், யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை. மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் என்ன பேசுகிறோம் என்பதை அவனுக்கு புரியவில்லை. யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமானன் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதை விட அதிகமாக நீ தௌபா செய்யும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறார். அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் கஃபார், அல்லாஹ் தவ்வாப், அல்லாஹ் அஃபு, அல்லாஹ் காஃபிரு ஸம்ப், அல்லாஹ் காபிலு தௌப். அல்லாஹ் குர்ஆனில் நம்மை பார்த்து நிறைய அழைக்கிறான், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு மன்னிப்பு தருவேன் என்று அழைக்கிறான். இதை புரிந்து கொண்டு அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கையோடு, என்னுடைய ரப் ரஹ்மான், என்னுடைய ரப் அர்ஹமுர் ராஹிமீன், இவன் என்னை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு ஒரு மனிதன் இஹ்லாஸாக அல்லாஹுக்கு முன்னால் உடைந்து விழுந்து தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் மலக்குகளை அழைத்து அந்த மனிதனை காட்டுகிறான், பாருங்கள் இந்த அடியான் என்னை சரியாக புரிந்து கொண்டான், அதனால் தான் என்னிடம் வந்திருக்கிறான். அழுகிறான், மன்றாடுகிறான், பாருங்கள் இவன் அழுது மன்றாடினால் நான் மன்னிப்பேன் என்பது அவனுக்கு தெரியும், எனவே நான் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று மலக்குகளிடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மனிதன் போகிறான், பலவீனமாக படைக்கப்பட்ட மனிதன், போய் மீண்டும் ஒரு பாவம் செய்கிறான். பாவம் செய்தவுடன் அவன் உணர்ச்சி பெறுகிறான், நான் அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டேன். உடனடியாக மீண்டும் அல்லாஹுவிடம் வருகிறான், மீண்டும் அழுகிறான், மீண்டும் மன்னிப்பு கேட்கிறான். மீண்டும் அல்லாஹ் மலக்குகளை அழைத்து அந்த மனிதனை காட்டி, பாருங்கள் என்னிடம் மீண்டும் வந்திருக்கிறான். அழுகிறான், மன்னிப்பு கேட்கிறான், என்னை புரிந்ததனால் தான் என்னிடம் வருகிறான், அவனுக்கு நான் மன்னிப்பு கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மனிதன் போகிறான், மீண்டும் பாவம் செய்கிறான், அல்லாஹு அக்பர், மீண்டும் பாவத்தை உணர்கிறான், அல்லாஹுவிடம் போகிறான், அழுகிறான், மன்றாடுகிறான். அல்லாஹ் மலக்குகளை அழைத்து அவனை காட்டி, இவனுக்கு நான் மன்னிப்பு வழங்குகிறேன் என்று சொல்கிறான். இதுதான் ரப்புல் ஆலமீன். ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்றால், நாம் தௌபா செய்வது என்பது ஒரு புறம் இருக்க, மற்றவனை தௌபா செய்ய விட மாட்டோம் என்கிற நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். நாம் தீர்ப்பு கொடுப்பதிலே மிக அவசரக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இவ்வளவு கருணையோடு அன்போடு அழைக்கும் போது நாம், அவன் முனாஃபிக், இவன் முஷ்ரிக், அவன் நரகவாசி, இவன் திருந்தவே மாட்டான் என்று தீர்ப்பு கொடுப்பதிலே நாம் எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ தௌபத்தல் அபதி மாலம் யுகர்கிர், ஒரு அடியானுடைய உயிர் தொண்டை குழியை அடைகிற வரைக்கும் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். கடைசி கட்டம் உயிர் தொண்டை குழிக்கு போவதற்கு முன்னால் ஒரு மனிதன் சின்சியராக உள்ள முருகி தன்னுடைய தவறை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹ் அவனை மன்னிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லும் போது நாம் ஏன் அவசரப்பட வேண்டும் சகோதரர்கள்?